ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் ராக்கி வித் ஷாலு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஆக்சுவலி நான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருக்கேன். இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் எனக்கு என்ன பண்ணுறதுனே சுத்தமாக தெரியல. நைட்டும் தூக்கம் இல்லை, பிளாக் சர்க்கிள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து என் ஃபேஸே ஃபுல்லாக டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஆல்ரெடி டேமேஜாக தான் இருக்குது, இதில் இன்னும் டேமேஜ் ஆகிடுச்சு. இதுக்கு நான் ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்து போட போகிறேன். என்ன ஃபேஸ் பேக் சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி நான் வந்து அரைச்சி வச்சுட்டேன். பன்னீர் ரோஸ் இருக்கும்ல, அப்போல்லாம் வந்து ஒரு பேபி பிங்கில் லைட் ரோஸ் பன்னீர் ஸ்மெல்லோடு வரும்ல, அந்த ரோஸ் வந்து அரைச்சி ரோஸ் வாட்டர் அந்த மில்க் ஆட் பண்ணி அது ஒரு ஃபேஸ் பேக்காக வந்து எடுத்திருக்கேன். நான் இது உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, அப்ளை பண்ணி காட்டுறேன். காலேஜ் படிக்கும் போது நல்லா வந்து அப்படி இப்படி ஏதோ ஏதோ கண்ட கண்டத்துலாம் மூஞ்சிக்கு போட்டு ஃபேஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா சுத்தமாக வந்து என்னையும் கவனிக்கிறது இல்லை, அது குழந்த பிறந்ததுக்கப்புறமா சுத்தமாக எதுவுமே பண்ணுறது இல்லை. இது உங்களுக்கு ரிசல்ட் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு தடவை நான் இது போட்டு பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் வந்து இருந்துச்சு. இருங்க, உட்காந்துக்கிறேன். நின்றுட்டே என்னால் பண்ண முடியல, எனக்கு சி செக்ஷன் டெலிவரியா, அதனால் சுத்தமாக நிற்க முடியல. சரி, டிப்ரெஷனில் இருக்குமே, நம்மளே வந்து நம்மளை செல்ஃப் கேர் ஏதாச்சும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைலாம் சும்மா போர் அடிக்கிற டைமில் பண்ணின்னு இருக்கேன். அதுவும் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் வந்து நைட்டெல்லாம் தூக்கம் இருக்காது. ஆனால் வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, மார்னிங் வந்து குழந்தை தூங்கும், குழந்தை தூங்குறப்பவே தூங்கிடுன்னுவாங்க. ஆனால் சுத்தமாக காலைல அப்போ தான் தூக்கமே வராதுன்னா தான் புரண்டு புரண்டு தூங்கினாலும் தூக்கமே வராது. இப்போ நான் வந்து தடவுறப்பவே ஒரு நல்ல இது வந்து தெரியும். இப்போ பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லிட்டு டார்க் பிங்க் ரோஸ் வச்சு அதில் பன்னீர் ரோஸ் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி ஏமாத்துறாங்க. இந்த ரோஸ் வந்து எப்படி கிடச்சிச்சின்னா, எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு அங்கிள் டெய்லி பூக்கடைக்காரர் வந்து பூ வந்து சாமிக்காக வாங்குவோம், அவர்கிட்ட வந்து சொல்லி வச்சுருந்தோம் இந்த மாதிரி வந்து பேபி பிங்க் கலர் ரோஸ் இருந்தால் வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாங்கன்னு. அவர் அதே மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து தந்தார். அதை மெயினாக பாப்பா இருக்காங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் அரைப்பாங்க தேய்ச்சி வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு. அப்படியே கூடவே கொஞ்சம் நானும் வந்து அப்ளை பண்ணிப்பேன். இதுதான் வந்து டெய்லியும் வந்து பொழப்ப வச்சுன்னு இருக்கேன். நல்லா வந்து அப்படியே ஃபேஸ்க்கு வந்து மசாஜ் கொடுக்கணும். நம்ம டிப்ரெஷனில் இருக்கோம், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருக்கோம், தூக்கம் இல்லை, அப்படியே வந்து நம்மளை வந்து விட்டுறக்கூடாது. ஐயோ குழந்த பிறந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் வந்து நம்ம ஒரு சைடு வந்து கேர் பண்ணிக்கணும். பட் எனக்கும் வந்து சுத்தமாக தூக்கம் இல்லை தான், இருந்தாலும் வந்து என்னை வந்து கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நானே வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ நல்லா மசாஜ் பண்ண முடியுமோ நல்லா ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணுங்கள். அதுவும் மெயினாக தூக்கம் இல்லைன்னா ஃபுல்லாக கண்ணு கீழெல்லாம் கருப்பு கருப்பாக அப்படியே பிளாக் சர்க்கிள்லாம் வந்துடும். நல்லா இந்த கண்ணு கீழே மசாஜ் கொடுக்கணும். அப்புறம் இங்கே கண்ணுக்கு மேலே, அடுத்து இந்த நோஸ் சைட்லாம் வந்து இந்த ஒயிட் இட்ஸ் மாதிரி வந்து வரும். அதை வந்து நான் முன்னெல்லாம் வந்து டவுலை வச்சு தேய்ச்சி நல்லா வந்து சுரண்டி எடுத்துகிட்டு இருப்பேன். நல்லா நோஸில், அப்புறம் நம்ம சின்ல, லிப்ஸு கீழே, இங்கெல்லாம் வந்து ப்ரெக்னென்சி ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து கருப்பு கருப்பாக அங்கங்கே வந்து பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் வந்து வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் வீட்டில் இருக்கிற மாவு அது எல்லாத்தையும் தூக்கி மூஞ்சில் பூசிக்கணுன்னா அது மாதிரிலாம் எதுவுமே வராது. நான் அப்படி தான் பண்ணுவேன், ஒரு இது வீட்டில் இருக்கிறது விட மாட்டேன், ஏதாச்சும் ஒன்று மூஞ்சிக்கு போட்டுகிட்டே இருப்பேன். இருந்த நெக்கு கோம் போட்டுக்கலாம்.
ஏன்னா நெக்கும் வந்து என் ஃபேஸுக்கும் என் நெக்குக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். எல்லா ப்ரெக்னென்சி டைமில் எல்லாம் பேட்ச் பேட்சாக டேமேஜ் ஆகிடுச்சு, நெக்குலேருந்து எல்லாமே கருப்பு கருப்பாகிடுச்சு. ரொம்ப இந்த மாதிரி குழந்தை தூங்கிட்டு இருக்க டைமில் தான் வந்து நம்மளால் கேர் பண்ண முடியும். எவ்வளோ நம்மளை கேர் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ வந்து நமக்கும் நல்லது. இங்கே இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே ப்ரெக்னென்சி டைமில் வந்து நெக்கு வந்து பிளாக் ஆகும்னு சொல்லுவாங்க, அது ரொம்பவே எனக்கு பிளாக் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சமாக ட்ரை ஆகிட்ட பேருக்கு நான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன், எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுது நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஃபேஸ் பேக் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதை நல்லா வந்து காய விடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேஸில் வந்து கவர் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே பாதி போட்டு இங்கெல்லாம் போடாமல் விட்டோம்னா எந்த சைடு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், எந்த சைடு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். A few moments later நீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து வாஷ் பண்ணலாம். நம்ம ஃபேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டோம், இப்போ நல்லா தொடச்சிடலாம். இப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். நல்லா இதே மாதிரி ஒரு டெய்லி, ஒரு டெய்லி இல்லைனா கூட ஒரு ஒன் டேக்கு ஒன்ஸ் வந்து நம்ம போட்டோம்னா நம்ம ஃபேஸ் வந்து இதே மாதிரி நல்லா க்ளோவாக இருக்கும். இது நீங்களும் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருக்கவங்களும் அதை தவிர போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருக்கவங்களும் இந்த மாதிரி வந்து வீட்டில் சும்மா இருக்க டைமில் ஏதாச்சும் போட்டு நம்ம ஃபேஸை நம்மளே வந்து அழகுபடுத்திக்கலாம். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய், அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.